வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்று 22/5/2023 சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 8 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய நிஜ ஆற்றலை நீங்கள் உணர்ந்து மேற்கொள்வீர்கள். உங்களது இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைய செயலாற்றுங்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் கடினமான பணிகளை பற்றி உங்களது மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். உங்களது சமயோஜித புத்திக்கு பாராட்டு கிடைக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவையின் போது உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படுகிறது. எனவே ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். என்றாலும் விரும்பக்கூடிய பலன்களை அடைய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிக்கு நற்பெயர் எடுப்பீர்கள். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும். உங்களது முயற்சியின் மூலமாக அதிக பண வரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்வீர்கள். அவரின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொள்வது ஆறுதலை கொடுக்கும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான நிலைமை காணப்படுகிறது. சூழ்நிலையை அனுசரித்து நடந்தால் இன்று வெற்றி கிடைக்கும். என்றாலும் இது சற்று கடினமானதாக காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு காணப்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். எனவே அமைதியான போக்கை மேற்கொள்வது நல்லது. எனவே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். இத்தகைய நிகழ்வுகள் மூலமாக நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதிக பணிகளை மேற்கொள்வதில் இன்று மகிழ்ச்சி கொள்வீர்கள். அர்ப்பணிப்பான பணி அங்கீகாரம் பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். நிதிநிலைமை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை நீங்கள் இனிமையானதாக ஆக்குவீர்கள். உங்களது உறவில் புத்துணர்ச்சி காணப்படும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தேக ஆரோக்கியத்தோடு சிறப்பாக பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை தேவைப்படுகிறது. தெய்வீக பாடல்கள் கேட்பது மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல. பண இழப்பு ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவில் அமைதியை நிலைநாட்ட நீங்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் ஆரோக்கியம் குன்றி காணப்படுவீர்கள். கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீங்கள் வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள். இன்று திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வெற்றியை காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் பெயரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள். பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். உங்களது தரத்தை உயர்த்துவதற்கு சேமிப்பு நிலையை சிறப்பாக பராமரிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக பழகுவதன் மூலமாக நல்லிணக்கம் ஏற்படலாம். இதனால் இருவரும் பரஸ்பரமான மகிழ்ச்சியை மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்று திருப்தி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை சிரத்தையுடன் உங்களது பணிகளை முடிப்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும். அதனை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அலுவலக பயணம் ஒன்றை பற்றி ஆலோசிப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக இருவரும் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சிறிது பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. அதிக சௌகரியங்களை அனுபவிக்க இயலாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். அமைதியின்மை உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே சிறிது கவனமாக பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது. மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள். இதனை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படுகிறது. அதிக நீரை பருகுவது, சரியான நேரத்தில் உணவை அருந்துவது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். சௌகரியமாக இருக்க இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெற முடியும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. உங்களது பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். அதிக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பணம் திருடு போக வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் ஏமாற்ற உணர்வு காணப்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்பானங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று தினசரி செயல்களை மேற்கொள்ளும் போது யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பெரிய அளவில் செயல்கள் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக உங்களது பணிகளில் தடைகள் காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்திற்காக பணத்தை கூடுதலாக செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவு பாதிக்கலாம். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது. உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை விரைவாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக இது சாத்தியப்படும். இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படுகிறது. வங்கி இருப்பு உயர்வதற்காக காண்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் பல விஷயங்களை துணையுடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது. எனவே உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று வழக்கமான பணிகளை கவனமாகவும் முறையாகவும் கையாள வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க வேண்டும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது நல்லதொரு பலனை கொடுப்பதாக அமையலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் கூடுதலாக செலவாகலாம். வீட்டு முன்னேற்றம் குறித்து செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது. எனவே இன்று செலவு குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி உங்களது துணையிடத்தில் விவாதிப்பீர்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க இருவரும் பரஸ்பரமாக கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது சிறப்பானதாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அதிக கவனமாக நீங்கள் இருப்பது மிகவும் நல்லது. உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது சிறப்பானதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.